ப்ரெசன்ட்ல வாழணும்னா கருணை இருந்தா தான் ப்ரெசன்ட்ல வாழ முடியலனா வாழ முடியாது இன்னைக்கு எழுதி வச்சுக்கேன் எத்தனை பயிற்சி பண்ணாலும் ப்ரெசன்ட்ல தான் வாழ முடியாது ஏன் என் வார்த்தை உங்களை போய் துளைத்து எடுக்கிறது ஏன் நோண்டி எலி எடுத்துருது ஏன் என்னோட நோக்கம் பூரா உங்க உயிர் மேல மட்டும்தான் இருக்கு வேற எதுலயும் இல்ல இப்போது எனது சிந்தனை கருணையில் இருக்கின்றதோ அப்போது எனது மனம் அலைபாயாது இவ்வளவுதான் ரகசியம் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி தரேன் கத்துக்குங்க மனம் உருளை போட்டு ஒரே விஷயத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எதா இருந்தாலும் நடந்துரும் இவ்வளவுதான் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆனா வேண்டது நம்ம வேலை இல்ல விஷ்ணு பிரதர் நான் பரம்பொருள் தீட்சை எடுத்து அதை பண்ணிகிட்டே இருக்கிறேன் மெடிடேஷன் பண்ணும்போது சில அனுபவங்கள் வருது ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வரலனாலும் ஓகே அப்படின்ற சூழ்நிலையும் இருக்குது எதுவுமே சமநிலைப்படுத்த ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்குது ஸோ ரொம்ப இந்த வாழ்க்கையோடைய தத்துவத்தை இந்த பரம்பொருள் மூலமா நாங்கள் இப்போ பயணிக்கும் போது எனக்கு ரொம்ப சால்வாக இருக்குது இது எனக்கு ஒரு எது நடந்தாலும் இறைவா உம்முடைய செயல் நீரே பார்த்துக்கொள் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கோடி நன்றிகள் பிரதர் குருவே சரணம் குருவே அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எந்த நாட்டுல அன்பாயிருன்னு சொல்லி கொடுக்குறான் சொல்லுங்க எவ்வளவு பெரிய பிஹெச்டி சப்ஜெக்ட் நீங்க படிச்ச ஆளாக இருந்தாலும் கூட ரோட்ல ஒரு உயிர் பசியோட போகுது அப்படின்னா அவன் பண்ண கர்மாவுக்கு அவன் அனுபவிக்கிறான்றது அறிவு அது என்னமோ கர்மா பண்ணிட்டு போகுது பாவம் அதுக்கு ஏதாவது பண்ணுவோன்றது கருணை உங்களுக்கு கருணை இருக்கா அறிவு இருக்கா நீங்க கொடுக்கறது 1 வெள்ளி 2 வெள்ளி கொடுப்பீங்க அவன் 1 வெள்ளி 2 வெள்ளி வச்சான 1 வீடு 2 வீடு வாங்கிடுவானா என்னென்ன திங்கிங் மிஞ்சி மிஞ்சி போனா 1 வெள்ளி 2 வெள்ளி அதுக்கே அத்தனை கேள்வி அத்தனை சிந்தனை இப்படி அறிவு வேலை செஞ்சதுன்னா எப்படி கருணைக்கு போவீங்க கருணை ஏன் அவசியம் பிரசன்ட்ல வாழணும்னா கருணை இருந்தாதான் பிரசன்ட்ல வாழ முடியலன்னா வாழ முடியாது இன்னைக்கு எழுதி வச்சுக்கேன் எத்தனை பயிற்சி பண்ணாலும் பிரசன்ட்ல எல்லாம் வாழ முடியாது யார் கருணையோடு இருக்கிறானா அவனால மட்டும்தான் பிரசன்ட்ல வாழ முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எப்படின்னு கேளுங்க எப்படி அப்படின்னா இப்ப உங்க மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனாலதான் பேசும்போது வேற எதுலையும் கவனம் செதற மாட்டேங்குது இந்த உயிருக்கு என்ன கொடுத்துட முடியும் இது எப்படி என்ன பண்ணலாம் இது என்ன சொன்னா மண்டையை கழுவி இதை பயிற்சி பண்ண வைக்கலாம் என்ன பண்ணா இதுக்கு அன்பை கொடுக்க முடியும் என்ன பேசுனா இந்த உயிர் மறுபடியும் எல்லாருக்கும் அன்பு காட்டும் இதுலயே போக்கஸ் இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் சுத்தி சுத்தி அங்கேயே வர வேற எங்கேயும் மைண்ட் ஓட மாட்டேங்குது புரியுதா இப்ப கருணை இல்லாம ஏதோ பேச வச்சிருக்காங்க ஏதோ ஹால கொடுத்துருக்காங்க ஒரு இதை உட்காந்துருக்கான மைக் இருக்கு நம்ம வாட்டுக்கு பேசும் பேச பேச என் மைண்ட் நாளைக்கு ஃபிளைட்டை பத்தி யோசிக்கும் அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை பத்தி யோசிக்கும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிளாஸை பத்தி யோசிக்கும் ஆசிரமம் எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கும் எப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மென்டாலிட்டியில நான் இருக்கிறேன்னா சக்சஸ்ஃபுல்லான ஸ்பீச் கொடுக்க முடியுமா ஹார்ட் ஹிட்டிங்கான ஸ்பீச் கொடுக்க முடியுமா ஏன் என் வார்த்தை உங்களை போய் துளைத்து எடுக்கிறது ஏன் நோண்டி எலி எடுத்துருது ஏன் என்னுடைய நோக்கம் பூரா உங்க உயிர் மேல மட்டும்தான் இருக்கு வேற எதுலயும் இல்ல ஃபுல் ஃபோக்கஸ் உயிர் மேல தான் இருக்கு அப்ப எனக்கு நல்லா தெரியும் அந்த உயிரை எப்படி நோண்டி வெளியெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் எப்போது எனது சிந்தனை கருணையில் இருக்கின்றதோ வார்த்தையை கவனிக்கணும் எப்போது எனது சிந்தனை கருணையில் இருக்கின்றதோ அப்போது எனது மனம் அலைபாயாது இவ்வளவுதான் ரகசியம் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லித்தரேன் கத்துக்குங்க கருணையை கடந்த ஒரு மாபெரும் மந்திரம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது
கருணையை கற்றுக்கொள்ளாமல் நீங்க வாழ்க்கையில எதை கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்ல, எதை கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை, ஆயக்கலைகள் 64 தேவையில்லை. எதுக்கு தேவை? நீ அன்பா இருங்க, உங்களுக்கு வேணுங்கிறதும் தானா கிடைக்கும், ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்ப எதை கத்துக்கணும்? நீங்க கருணையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிளாஸ் வந்து உட்கார்ந்துட்டும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, பொண்டாட்டியை சந்தோஷமா பாத்துக்கிறது எப்படி, இதெல்லாம் நடக்குங்க, நடக்காதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். மனம் உருளை போட்டு ஒரே விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதா இருந்தாலும் நடந்துரு, இவ்வளவுதான், இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா வேண்டது நம்ம வேலை இல்லை. எதை ஆசையா ஏக்கமா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அது நடந்துருங்க, அது கிடைச்சிருங்க. இதை கத்துக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சேரு, இவ்வளவு பெரிய செட்டப்பு? முக்தியை பத்தி எதுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசணும்? நான் லாட்டரி சீட்ல பணம் அடிக்கிறக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான்? பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி சந்தோஷமா பார்த்து இதுக்காக உட்காந்து பேசி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்காவே உங்களுக்கு கிடைச்சிரும், ரொம்ப பேசிக்கா கிடைச்சிரும். நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்க தைரியத்தை வளர்த்துக்கணும், பல ஜென்ம கர்ம வினை அளிக்கணும், பாடி சில நேரத்துல தாங்காது, உருட்டி பெரட்டி எடுத்துரும். ஏன்னா பெரிய பயணம் இருக்கு, அதை நீங்க போய் ரீச் ஆக வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை. நீங்க தொடங்கினால ஒளிய அடுத்த ஜென்மத்திலாம் இந்த நிலையை நீங்க அடைய முடியாது. கண்ணுக்கு தெரியல எல்லாமே காட்சி பிழை, எல்லாம் போய் ஏமாந்து போயிருவீங்க, ஏமாத்திரும். அதிகமான செல்வம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு வச்ச முதல் செக் பாயிண்ட் அதான், அதை நீங்க கடந்தாகணும். அழகான பொண்டாட்டி, அழகான காதலி உங்களுக்கு இருக்காளா? அதுதான் உங்களுக்கு எடுத்த வச்ச அடுத்த செக் பாயிண்ட். அது பிளஸ்ஸிங் இல்லை, அதுக்கு பேர் செக் பாயிண்ட், அதை கடந்தாகணும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கோ அதுதான் உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ஆப்புன்னு அர்த்தம். மிக அழகான ஹேண்ட்ஸமான கணவர் இருக்காரா, உங்களுக்கு வச்ச செக் பாயிண்ட் அதுதான், அதை கடந்தாகணும். எங்க அன்புல போய் லாக் ஆகிட்டீங்கன்னா எங்க வெளியில வர்றது, எங்க டிட்டாச்மெண்ட்டுக்கு போறது? ஒரு கட்டத்தில் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மறந்து போயிடும். எப்படி என்ன இது, என்ன பண்ணுறது, மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, ஒன்றும் தெரியாது. கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்களா, அது உங்களை இறைவன் பிளஸ் பண்ணல, அதுலேருந்து டிட்டாச் ஆகி என்னை பாரு அப்படிங்கிறார். மறுபடியும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பார், வேற ஏதாவது கொடுப்பார், அங்கேருந்து வெளியில் வந்து என்னை பாரு, என்னை நினச்சி காட்டு அப்படிம்பார். இது எப்படி புரிய வைக்கலாம்? நாரதர் கையில் என்ன எண்ணெயை கொடுத்து அமிச்சார், ஞாபகம் இருக்கா இல்லையா? பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் கூப்பிட்றாரு, வாப்பா இங்க. நாரதர் போறார், போனோன்னு என்ன திமிர்த்தனம் பேசுறாரு, என்ன பேசுறாரு, மக்கள் ஏன் உங்களை அதிகமா நினைக்கவே மாட்டாங்க, அவங்களை நினைச்சது எனக்கு ரொம்ப வருத்தம். ஓ அப்படியா, நீ என்ன எத்தனை டைம் நினைக்கிறேன், உங்க ஞாபகத்துக்கு தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படி சொல்ற, நாராயண 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 இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியா, சரி ஓகே, பூமியை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டோம் அப்படிங்கிறாரு. சரி இந்தா போகிறேன், வெறுங்கையில் போகாத, இந்த இந்த டப்பாவில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு போய் சுற்றிட்டு வா அப்படிங்கிறார். எண்ணெய் கீழே சிந்திடக்கூடாது, ஃபுல்லாக ஊற்றி அனுப்புறாரு, இதில் கவனத்தை வச்சுட்டு சுற்றிட்டு வாங்குறாரு. கீழே எண்ணெய் விழுந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய சிக்கலுக்கு ஆளாயிரம் பார்த்துக்கணும்னு, என்னடா பெருமாளே இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, எண்ணெயோட போய் பூமியை சுற்றி வர்றாரு, எண்ணெயிலேயே கவனம் இருக்குது, கீழே விழுந்துறாமல் சுற்றி வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காட்டுறாரு. எத்தனை டைம் என் பேரை கூப்பிட்டேன்னு கேட்குறாரு எண்ணெயில் கவனம் வைக்கும்போது. ஒரு டைம் கூட கூப்பிடலையே, எப்படி என்னை மறந்த நீ அப்படின்னு கேட்குறாரு. ஞாபகம் வரலையேங்க, என்னங்க பண்ணுறது, இப்படி தாண்டா அவன் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அந்த மாயில் அவன் சிக்கிட்டு இருக்கான், அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது. நீ இதெல்லாம் வெளியில் வெளியே வந்ததுனால உனக்கு இது ஈஸியாக இருக்குது, அவங்க எல்லாம் பாவம், அவங்க எல்லாம் அப்படி தப்பாக பேச. நாரதரோட ஈகோ அடக்குனாரன் யார்? பெருமாள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கையில் வச்சுட்டு இருக்கும்போது நாராயண நாராயணன் சொல்லுங்கன்னு சொல்லலை, இறைவனை எந்நேரமும் நினைக்க தெரியணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவன் நல்லா இருக்கணும்னு உண்மையாகவே நினைக்கணும், ஹார்ட்டிலையும் நினைக்கணும், சத்தியம் இருக்கணும் உள்ளுக்குள்ள. ஒருத்தர் உண்மையாகவே நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஆக்டிவிட்டியில வெளிப்படும், உங்க பார்வையில வெளிப்படும், உங்க மூச்சுல வெளிப்படும், உங்க பேச்சுல வெளிப்படும், எல்லாத்துலயும் வெளிப்படும். இன்னொருத்த நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மையாவே ஒருத்த நல்லா இல்லை இருக்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும், நீங்க நடிப்பு ஈஸியா தெரிஞ்சிடும், பார்த்தனே கண்டுபிடிச்சிருவாங்க நீ போய் பேசுறீங்கன்னு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு
வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.